இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனநாயக கட்சி சார்பில் 6,640 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நவம்பர் 5 அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் பிரச்சாரத்திற்காக செலவு செய்தது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அக்டோபர் 1 முதல் 17 வரையிலான காலத்தில் விமான பயணம், உணவு உள்ளிட்டவற்றுக்காக மட்டும் கமலா ஹாரிஸ் 101 கோடி ரூபாய் செலவிட்டதாகவும், ஜனநாயக கட்சியின் சார்பில் பிரச்சாரத்திற்காக மொத்தம் 6,640 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் நோக்கர்கள், கமலா ஹாரிஸின் ஆதரவாளர்கள் ஏகப்பட்ட வீண் செலவுகள் செய்ததாகவும், இதனால் கட்சிக்கு 168 கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆடம்பர செலவே கமலாவின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரஷ் டிஷ்யூ தோ டி ஷர்ட்ஸ்.